வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். என்னோட பேர் சசிகுமார். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை போல்கோடா டாட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இதோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு க்ரோத்திங் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் ரீசெண்டாகவும் பார்த்தீங்கன்னா டாட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகுமா, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா, என்னோட பேர் சசிகுமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போல்கோடா டாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னா இது நார்மல் மற்ற எல்லா காயின் மாதிரி இருக்காது, கொஞ்சம் எல்லாத்துலையுமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இது பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஓவர் யூன் அப்படின்றத பார்ப்போம். போல்கோடா டாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜெனிக் மல்டி செயின் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஒரு பிளாக் செயினே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் மூலமா, ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு பிளாக் செயின்லேருந்து இன்னொரு பிளாக் செயினை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து இன்னொரு பிளாக் செயினோட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உருவாகியிருக்காங்க. ஸோ இது லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த லேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்வரான்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அல்காரிதம் மூலமா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதோட கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பேராசைன்ஸ், ஸோ பேராசைன்ஸை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேராசைன்ஸ்ன்றது ஒரு லேயர் ஆஃப் ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போல்கோடா டாட் வந்து அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்பப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இந்த லேயருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து கிரிப்டோவில் யார் அதிகமாக லேயரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாட் தான். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க லேயரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெகுலராக இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் நார்மலாகவே வந்து டாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாட்டோடைய டெவலப்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தர், ஸோ அதாவது கேவின் வுட் அப்படின்றவர் தான். இவர் யாருமே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் எத்தீரியம் தெரியும். ஸோ எத்தீரியமோடைய கோஃபவுண்டர் தான் பார்த்தீங்கன்னா கேவின் வுட். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்த இடத்துல டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராட்டி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது, சரிங்களா. ஸோ ஒரு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து செயின் சேஃப் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி, பெராட்டி டெக்னாலஜிஸ் அப்படின்றது ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன பார்ப்போம். ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த அதே ஒரு விஷயம் தான் வந்து இங்கேயுமே வரும். ஏன்னா இது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ப்ரோட்டோக்கால் யார் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோக்கால் வந்து உருவாக்குனதே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கோஃபவுண்டர் தான் இந்த கேவின் வுட். இவர் தான் வந்து இது கிரியேட் பண்ணார், டெவலப் பண்ணார் வெப் த்ரீயா. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கம்பெனி கூட சேர்ந்து இனிஷியல் இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டி டெக்னாலஜி சேர்ந்து இவங்க கூட வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து தான் போல்கோடா டாட் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஐசிஓ, நம்ம நார்மலாக அந்த ஐசிஓவில் அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஐசிஓவில் ஃபஸ்ட்டு டோக்கன் சேலில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27, 2017 வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 485,331 எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எத்தீரியம் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் மாறுச்சு, சரிங்களா. பட் ஸ்டார்டிங் அது வரும்போது எத்தீரியம் தான். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கிரிப்டோவில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்னஸ் யாருக்கும் வந்து கிடையாது. இப்போ தான் இந்த அவேர்னஸ் வந்து இருக்குது, அதுவும் இந்த இயர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்தியா தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல, நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஹைப்பாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. டாட்டோடைய மோஸ்ட் ஹைலைட்டான திங்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எத்தீரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு எத்தீரியம் பிளாக் செயினில் தான் வந்திருந்தாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, எத்தீரியம் பிளாக் செயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷிபு வந்து பார்த்திங்கன்னா டாச் காயினை வந்து கில்லர், டாச் காயினோட கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி மேலேயும் வந்துருச்சு. பட் இது எத்தீரியம் கில்லர் கிடையாது, எத்தீரியம் பிளாக் செயின் கில்லர் தான், சரிங்களா. ஏன்னா வந்து எத்தீரியம் வந்து அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. இவங்களோட பிளாக் செயின் கில்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் பிளாக் செயின் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இதனால் இந்த ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லா விதமான பிளாக் செயின் கூட ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ்ன்றது ரொம்பவே அதிகம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரொம்ப கம்மி, ப்ளஸ் நிறைய செயினோடய வந்து பார்த்திங்கன்னா டைப் வந்து ஈஸியாக வந்து வைக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த ஒரு பேர் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் ரொம்பவே பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அந்த டைமில் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலான் மாஸ்க். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின்குள்ளே அப்போ தான் வந்து உள்ள என்டர் ஆகிறார், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டைம் பீரியடில் தான் வந்து இவர் யூடர்ன் எடுத்தார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளாக் செயின்ஸ், ஏன்னா இது ஆல்ரெடி நான் சொன்னது வந்து லேயரிங் வந்து அதிகம் அப்படின்றதுனால இந்த ஒரு பிளாக் செயினை வந்து பார்த்தீங்கன்னா டாட்டை செப்பரேட்டாக வந்துட்டு பாசிட்டிவாக வந்து பேசியிருந்தார், சரிங்களா. பட் இதோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, www.algiro.com அப்படின்னு சொல்லிட்டு, zero.com, ஓகேங்களா. ஸோ வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் என்றைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா 5th July 2021 வந்து போட்டிருந்திருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தார், ஏன்னா இது வந்து கிளைமேட் மாதிரி பார்த்தீங்கன்னா அது எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த லேயரை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பிளாக் செயினில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது வந்து பெரிய ஹைலைட்டாக வந்து பேசியிருப்பார். ஆனால் இது வந்து நார்மலாக அதை டாட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தார்.
பண்ணிட்டாரு. ஆனால் டாட் ஒரு ஹோல்டு பண்ணுறாருன்றது யாருக்கும் அவர் இல்லை சொல்லலை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போல்கோடா டாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140 மில்லியன் யூஎஸ்டி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருந்துச்சு இந்த லிங்க் பிரைவேட் அண்ட் பப்ளிக் பிளாக் செயின் மூலிமா, சரிங்களா. ஸோ அதனால தான் ஏன்னா அது வந்து எத்தீரியமில் இருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அதனால் வந்து டாப் 10 அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல்கோடா டாட் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு மார்க்கெட் கேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடச்சு தள்ளிட்டு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருந்துச்சு டாட்டு. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு $100 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.40 போல்கோடா டாட் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இன்னிக்கான ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 41.58 யூஎஸ்டி வந்து வருது ஒரு காயினுடைய ஒர்த், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து $100 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.40 வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேட்டில், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இயர் பை இயரில் வந்து ப்ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அண்ட் இதோட சர்க்குலிங் சப்ளை என்ன அண்ட் ஆல் டைம் லோ என்ன, இதெல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். டாட்டோடைய ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா 8th place வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷிபு இதை வந்து கிராஸ் பண்ணிச்சு, ஓகேங்களா. 8th place வந்து போல்கோடா டாட் 9th place போயிடுச்சு. பட் இப்போ சடனாக வந்து அன்னைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் இப்படி நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிபு மறுபடியும் கீழே வச்சு போல்கோடா டாட் மேலே வந்துருச்சு. ஸோ இது இன்றைக்கான கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது $41.69 வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ எத்தீரியம் அண்ட் ETH பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே. ஸோ இதோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, இது ஸ்டாட்டிக்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 41.20 பில்லியன் வரைக்கும் வந்து இருக்குது, ஓகேங்களா, $1 billion, ஓகேங்களா. அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 987 மில்லியன் வந்து இருக்குது. டோட்டல் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.10 பில்லியன் வந்து வருது, ஓகேங்களா. 24 hours வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 1.19 பில்லியன் வரைக்கும் வால்யூம் பயங்கரமாக வந்து நடந்திருக்கு. அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோடைய ஆல் டைம் லோலாம் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா May 15, 2021, ஒரு 6 months முன்னாடி வந்து $49 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து போயிருக்கு. இதுதான் வந்து ஹையஸ்ட், ஏன்னா இப்போ தான் வந்து இதோட க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஸ்டார்டிங்லாம் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு வந்து 3000 வந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவே ஆல் டைம் லோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி August 2020, ஓகேங்களா. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து $2.69. ஸோ ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் அது 1 வருஷம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இது வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,442% வந்து இப்போ வந்து அப்போல தான் வந்து இருக்குங்க. ஸோ இதோட மார்க்கெட் எங்கெங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம். பைனான்ஸில் இருக்குது, காயின் பேஸ் ஹுபியில் இருக்குது, குக்காயில் இருக்குது, கேட்டா டைவோவில் இருக்குது, அண்டு வஜிராக்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வஜிராக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வஜிராக் யூஸ் பண்ணலாங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பேன் கேக்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள், இதெல்லாம் இருக்குது. அண்ட் காயின் டிசெக்ஸில் இருக்குது, வசிராக்ஸ் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீங்கள் வசிராக்ஸ் யூஸ் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் வசிராக்ஸ்லேயும் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் 2-3 எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து இயர் வைஸில் பார்க்கலாம். 2021 இருந்து அடுத்த 5 வருஷம் 2026 வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எங்களுடைய டீம் நாங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். பிஃபோராக இது பர்ஃபார்மன்ஸ் வச்சு நாங்கள் இப்போ இதை இப்படி போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கணிச்சிருக்கோம். நிறைய டைம் அக்யூராக வந்து ஒர்க் ஆகும், சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரா இருக்காகுது. ரீசன் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஏதாவது சப்போஸ் டாட்டா இருந்துச்சு அப்படின்னா இதே ஒரு 2 வருஷம் கழிச்சு அவன் ஏதாவது பெரிய அப்டேட் எடுத்துட்டு வரானா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் சேஞ்ச் வந்து இருக்க தான் செய்யும், ஓகேங்களா. இந்த November 11 கூட பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அது அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், அன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்குது. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இது பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ பிஃபோர் இப்போ பை பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷோராக வைக்கலாம். பட் எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, கான்செப்ட்டுக்குள்ள வரலாம். 2021 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு $70 $90 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே 2022 அப்படின்னு பார்க்கும்போது $100 மேலே நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2023 பொறுத்த வரைக்கும் $150 to $180, ஸோ இந்த ஒரு பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுவே 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $200 to $250 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. 2025 பொறுத்த வரைக்கும் அப் டு $300 மேலே நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $400 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $500 மேலே போகலாம், இல்லைனா கிட்டத்தட்ட $500 இந்த ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அட்லாஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ டாட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தபிளான வந்து ஒரு கிரிப்டோ. ஸோ இன்றைக்கிலனாலும் ஃபியூச்சரில் ஒரு நல்ல வேல்யூ வந்து போகக்கூடிய ஒரு கிரிப்டோவை வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து இருக்குது. அண்ட் ஒரு யூனிக் கிரிப்டோ அப்படின்னா டாட்டை வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட மணி நீங்கள் உங்களோட ரிஸ்க்கில் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், இல்லைனா உங்களோட சாட்டிஸ்ஃபேஷனுக்காக நீங்கள் ஒரு வாட்டி ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நான் அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பேர் சசிகுமார், பாய்.